வணக்கம் நேர்களே, பாவையும் பயணமும் ஏறக்குறைய அளவுக்கு அதிகமான சிறப்பு விருந்தினர்களை அழைத்து முடித்து விட்டோம் என்ற ஒரு மன திருப்திக்கு பிறகு காவிய சிறார்கள் என்ற நிகழ்ச்சியை தான் வாரந்தோறும் வியாழக்கிழமை உங்களுக்காக நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் எதிர்பாராத வகையில் இன்றைக்கு ஒரு மிக சிறந்த ஒரு சிறப்பு விருந்தினர் இங்கே வந்திருக்கின்றார், டாக்டர் நவினித் செல்லும் அவர்கள். ஒரு இரு வார காலத்திற்கு முன்னால் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். அந்த நிகழ்ச்சியிலே பேசி கொண்டிருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர் அதுவரை எனக்கு யார் என்று தெரியாது, அவர் குறித்த அறிமுகமும் கூட எனக்கு இல்லை. ஆனால் அந்த மருத்துவர் அந்த நிகழ்ச்சியிலே பேசுகின்ற பொழுது ஒரு அழுத்தமான ஒரு கருத்தை பதிவு செய்தார். என்னவென்றால், வளர்ந்த நாடாக இருக்க வேண்டிய இந்திய தேசத்தில் இன்றைக்கு 120 கோடி மக்களை தாங்கியிருக்கின்ற இந்த தேசத்தில் தரமான மருத்துவ சிகிச்சை இல்லாமல் ஒரு மனிதன் இறக்கின்றான் என்றால் அதைவிட கொடுமையானது இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது, அது ஒரு தேச அவமானம் என்ற ஒரு கருத்தை அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அந்த சிறப்பு விருந்தினர் அந்த கருத்தை பகிர்ந்து கொண்ட பொழுது அதை கேட்டு நான் சற்று திடுக்கிட்டு விட்டேன். ஒரு 25-26 வயசில் ஒரு MBBS பட்டம் முடித்திருக்கின்ற ஒரு மருத்துவர், அவருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சிந்தனை, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அழுத்தமான ஒரு பதிவு செய்யக்கூடிய ஒரு கருத்துக்களை அந்த இளம் மருத்துவர் வைக்கின்றார் என்றால் யார் அந்த மருத்துவர் என்ற ஒரு வினா எனக்குள் எழுந்தது. நேர்களே, அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் சார்ந்த கருத்துக்களை மிக துணிச்சலோடு வைத்தவர் இன்றைக்கு இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்றார். அவர்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர், டாக்டர் நவினித் செல்வம் அவர்கள். அவர் MBBS படிச்சிருக்கிறாரு, நிறைய டிகிரி வாங்கியிருக்கிறாங்க. என்ன சிறப்பு என்றால், கேன்சர் நோயாளிகள் அவங்களுடைய கடைசி நிலையில் விளிம்பு நிலையில் இருக்கின்ற அந்த மரணத்தினுடைய பிடியில் இருக்கின்ற பொழுது வலி தாங்க முடியாதான், அப்படிப்பட்ட கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு வலி கொடுமையினுடைய உச்சத்தில் இருக்கின்ற அந்த நோயாளிகள் குறித்து அந்த வலியை எப்படியெல்லாம் தீர்க்க முடியும் அது குறித்த ஒரு படிப்பையும் படித்த சிறப்போடு வந்திருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர், டாக்டர் நவினித் செல்வம் அவர்கள். அவரை ஒரு சிறிய அறிமுகம் செய்து வைத்து நிகழ்ச்சிக்குள் செல்லிருக்கின்றார். உங்கள் சார்பாக சிறப்பு அழைப்பாளருக்கு அன்பான வரவேற்பு, பாராட்டுக்கள். டாக்டர் வணக்கம். நேருக்கு சார்பாக வரவேற்பு டாக்டர். டாக்டர், உங்களை பற்றி அறிமுகம் என்ன சொல்லுங்க டாக்டர். என் பேர் டாக்டர் நவினித் செல்வன். நான் என்னோடய MBBS லக்ஷ்மி நாராயணா மெடிக்கல் காலேஜில் முடித்தேன். அதுக்கப்புறமா என்னோடய PGDCR, தட் இஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கிளினிக்கல் ரிசர்ச் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா CCPPM, CCPPMனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் பெயின் அண்ட் பேலியேட்டிவ் மெடிசன். இந்த பேலியேட்டிவ் மெடிசன் தான் நீங்கள் இப்போ சொன்ன கேன்சருக்கான சிகிச்சை. கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைசி நிலையில் போகிறப்போ வலியால் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வலி நிவாரணம் எப்படி நம்ம கொடுக்கலாம், ஸோ அதுக்கான ஒரு படிப்பு தான் இந்த CCPPM. அது முடிச்சிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்கூலிங் ஃபுல்லாகவே நான் வந்து நியூ டெல்லியில் தான் பண்ணேன். அதுக்கப்புறமா ஐ வாஸ் பார்ன் அண்ட் பாட்டப் இன் கரூர், ஒரு சின்ன ஒரு ஊரில் தான் நான் பிறந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஸ்கூலிங் ஃபுல்லாகவே வந்து நியூ டெல்லியில் முடிச்சிருக்கேன். நன்றி டாக்டர். இப்போ நீங்கள் கரூரில் பிறந்து டெல்லியில், எதனால் டெல்லிக்கு செல்வோட கட்டாயம் வந்தது டாக்டர்? ஸோ என்னோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ ஐ பிலாங் டு அ வெரி மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட். ஸோ ரொம்ப சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. ஸோ ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் தான். மை டேட் இஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அவர் வந்து தூர்தர்ஷனில் எடிட்டராக இருக்கார். ஸோ அடிக்கடி டிரான்ஸ்ஃபர்ஸ் இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ டெல்லி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இதனால தான் டெல்லி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சரி டாக்டர். அதுக்கு பிறகு நீங்கள் MBBS எங்கே படிச்சிருக்கீங்க? MBBS திரும்பி நம்ம பாண்டிச்சேரியில் தான் வந்து நான் MBBS முடித்தேன். ஸோ அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ அங்கேருந்து டைரெக்டாக பாண்டிச்சேரி வந்து ஐ காட் இன் டு MBBS. சரி டாக்டர். இப்போ என்ன பண்ணுறீங்க டாக்டர்? இப்போ வந்து நான் MD ஃபைனல் இயருங்க படிக்கிறீங்க. ஆமாம். சரி டாக்டர். ஒரு மருத்துவராக நீங்கள் MBBS முடிச்சிருக்கிறீங்க,
நிறைய டிப்ளமோ கோர்சஸ்லாம் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள். பட் அதையும் தாண்டி இப்போ நீங்கள் எம்டி படிக்கிறீங்க, இன்னும் அடுத்த ஆண்டில் நீங்கள் எம்டி படித்த டிகிரி வாங்கிடுங்க. நீங்கள் இந்த மருத்துவத்தையும் தாண்டிய உங்களுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி இதாக இருக்கிறது, என்ன செஞ்சுருக்கிறீங்க நீங்கள் சமூகத்துக்கு? சமூகத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் அப்படின்னு நிறைய பேர் படிக்கிறதே ஏன்னா மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்னு தான், மக்களுக்கு சேவை செய்யணும் தான் எல்லாருமே மெடிசன் சூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம டென்த்தோ இல்லை டுவெல்த்தோ படிக்கும்போது நம்மளுக்கு நிறையா ஆசை இருக்கும், நம்ம வந்து நிறைய இளைஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இளைஞர்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணதே. பட் நம்ம ஒரு டுவெல்த்து முடித்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பேர்னால அது முடியாமல் போயிடுது, எம்பிபிஎஸ் சேர முடியாமல் போயிடுது, இல்லைனா வேறு ஒரு காரணத்தினால வேறு கோர்ஸ் சேர்ந்துடுறாங்க. ஸோ எம்பிபிஎஸ் அப்படி சேரும்போது கூட எம்பிபிஎஸ் முடித்தோடனே நிறையா பேர்த்துனால அந்த பேஷன்னா சர்வீஸ் பண்ணுங்கிற அந்த நோக்கம் செதஞ்சு போயிடுது. ஏன்னா அவங்களுக்கு அடுத்த கட்டமாக ஒரு எம்டி பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும், இல்லைனா வந்து அடுத்தது சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடும். ஸோ அந்த மாதிரி போகாமல் சர்வீஸ் பண்ணுங்கிற என்னோட மைண்ட் செட் தான். ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்குனோ இல்லை ஒரு ஒரு டெஸ்ட்டோ எடுக்கிறதுக்கு காசு இல்லாமல் ஒரு ஒரு இறப்பு அவங்களுக்கு ஏற்படுத்துனா அதோட அசிங்கம் நம்ம சொசைட்டிக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அது நடக்காமல் தடுக்கணுங்கிறது தான் என்னோட ஒரே நோக்கமாக இருந்துச்சு. நான் இன்டர்ன்ஷிப் படிக்கிறப்போ என்கிட்ட அவ்வளோ காசு கிடையாது, ஹெல்ப் பண்ணுறதுக்கு காசு கிடையாது, என்னால் வெறும் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. இன்னும் நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து இன்னும் நிறையா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி நிறையா மருத்துவர்களுக்கு கண்டிப்பாக தோணுச்சுன்னா நம்ம ஒரு மருத்துவ உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையே ஏற்படுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தோணுனால தான் இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாத நிலையிலேருந்து இன்றைக்கி ஒரு 3 வருஷத்தில் நாங்கள் 100,000 பேர்த்துக்கு எங்கள் உதவியை கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஸோ எல்லா மருத்துவர்களையும் இதை நான் வந்து ஃபாலோ பண்ண முடியுமாங்க நான் கேட்டுக்கிறேன். நன்றி டாக்டர். இப்போ நீங்கள் பேசுகின்ற போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது, ஏனென்றால் இப்போ உங்களை போன இளம் பிள்ளைகள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிட்ட பிறகு எம்டி படிக்கணும் அல்லது எம்எஸ் படிக்கணும், இன்னும் வாய்ப்பு கிடச்சுன்னா வெளிநாடுகளுக்கு சென்று நம்ம வேலை பார்க்கணும் என்றதை இருக்கிற எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குது வச்சிங்கன்னா. ஆனால் உங்களுடைய கனவு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இன்டர்ன்ஷிப் படிக்கிற காலத்திலே வந்து உங்களை நோக்கி வரக்கூடிய 7 நோயாளிகளுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கீங்களா? இந்த எண்ணத்திற்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? உங்கள் மரபுரிதான் வந்து காரணமா, அது நீங்கள் எதனால் வந்து ஏழைகளோடு பழகி இருக்கிறீங்களா, இது தொடர்பாக என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? நான் ஸ்கூல் படிக்கிறப்பே வந்து எனக்கு நிறையா பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு ஒரு மோட்டிவ் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த எம்பிபிஎஸ் படித்தது எனக்கு ஒரு ஆயுதமாக இருந்துச்சு, ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு, கருவி. ஸோ யாருக்காவது கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நான் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நாளும் என் கண் முன்னாடி நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் நிறையா பேர் உயிர் இழந்தாங்க. எதுனாலன்னு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு டெஸ்ட்டு பண்ண முடியாத காரணத்தினால, ஒரு இன்வெஸ்டிகேஷன் எடுக்க முடியாத காரணத்தினால. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா விஷயங்கள் பார்க்குறப்போ ஒரு ஒரு என் மனசுக்குள்ளேயே ஒரு ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சு. ஸோ இதனால் நம்ம யாருக்காவது கண்டிப்பாக உதவி பண்ணலாம் அப்படின்னா நான் இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கான கண்டிப்பாக. வணக்கம். பாதியும் பயணமா யார் பேசுறீங்க? என்னை லாஸ்பேட்ல வந்து பாக்கலாங்க, லாஸ்பேட் ஏர்போர்ட் ரோடு, க்ளூனி ரோடு தெரியுங்களா? அங்கதாங்க எங்களோட ஆபீஸ் இருக்குது. நீங்க எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா நீங்க நேர்ல வந்து எங்களை ஆபீஸ்ல பாக்கலாங்க. நன்றிங்க சார், நன்றிங்க சார். உங்களை போய் சின்ன வயசு பிள்ளை நீங்கள், உங்களை போய் ஐயாயான்றாங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க போயிட்டு? டாக்டர்ன்றதுனால அந்த அங்கீகாரம் நினைக்கிறீங்களா? டாக்டருங்கிற அங்கீகாரங்க ரொம்ப வருஷம் முன்னாடியே நம்மளோட சொசைட்டி வந்து மதிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே தான் வருது. இன்னமும் ஏன்னு நான் சொல்கிறேன், இப்போது பல வருஷம் முன்னாடி நம்ம மருத்துவத்தை வந்து ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து ஒரு டாக்டரை வந்து ஒரு கடவுளாக பார்த்தாங்க. பட் இப்போ இருக்கிற சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா, நான் எல்லா டாக்டர்ஸையும் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட டாக்டர்ஸ்னால என்ன ஆயிடுச்சுன்னா, சரி காசுக்காக தான் மருத்துவம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மரியாதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரதை நாங்களே கண்குளராக பார்க்க முடியுது. ஸோ எனக்கு இவங்க மரியாதை ஏன் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் எதனால நினைக்கிறேன்னா, கண்டிப்பாக ஒரு சேவை செஞ்சால் அந்த மரியாதை கண்டிப்பாகவே கண்டிப்பாக வரும். வணக்கம். பாதியும் பயணமும் யார் பேசுகிறீங்க மேம்? சரிங்க சார்.
சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதும் அவர் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க சார், நன்றிங்க சார். டாக்டர், இப்போ நீங்கள் இது போல ஒரு கருத்து வைக்கிறீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து நிச்சயமாக பல நேர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சில மருத்துவர்கள் கூட பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழலில் இன்றைக்கு மருத்துவம் என்பது ஒரு காசு குறித்த ஒரு பார்வையோடு இருப்பதாக ஒரு பெரிய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இதுக்கு எதிர்கருத்தெல்லாம் வந்திருக்கிறதுக்கு இதை நீங்கள் ஒன்றும் அச்சப்படலை, இந்த கருத்தை வைக்கிறது அச்சப்படலை. இந்த கருத்தை வைக்கிறதுக்கு நான் ஏன் அச்சப்படலை, ஏன்னா நான் எல்லா டாக்டர்ஸையும் நான் கண்டிப்பாக சொல்லலை. ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் இப்பயும் 30 ரூபா 50 ரூபான்னு கன்செஷனில் தான் வந்து இன்னமும் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறது ஏதோ ஒன்று ரெண்டு பேர்னால நம்ம மருத்துவ துறைக்கே இப்படி ஒரு பேர் ஏற்படுதுன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்க டாக்டர். ஸோ அதை வந்து நம்ம மாற்றக்கூடியதுக்கு தான் நான் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வருங்காலத்தில் நிறையா ஒரு இந்த ஜென்ரேஷன் ஸ்டெப் எடுக்கும்னு எதிர்பார்த்து தான் நாங்கள் இந்த ஸ்டெப் எடுத்தோம். சரிங்க டாக்டர். இப்போ நீங்கள் இப்போ பேஷண்ட்டு நோயாளிகள் உங்க கையில் வராங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, காசு எதுவும் வாங்குறீங்க இல்லைங்களா? நான் இதுவரையிலுங்க நான் எம்பிபிஎஸ் வந்து 2012 முடித்தேங்க. இன்ன வரையிலும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர்த்த நான் கன்சல்டேஷன் பார்த்துருப்பேன். இன்ன வரையில் 1 ரூபா கூட எந்த ஒரு பேஷண்ட் கிட்டையும் நான் கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கினதே கிடையாது. நீங்கள் ஒரு 4 வருடமாக உங்களுடைய எம்பிபிஎஸ் படிப்புக்கு பிறகு உங்களை நோக்கி உதவி என்ற நோயாளிகளோட நீங்கள் 1 பைசா கூட வாங்கலீங்க? பைசாவும் வாங்கினது கிடையாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாமே நாங்கள் இலவசமாக தான் கொடுப்போம். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க டாக்டர், வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சின்ன வயசில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு விசாலமான பார்வையோடு இருக்கிறீங்க, பெரிய விஷயம். இப்போ உங்களை யாருன்னா ஏழைகள் வந்தால் நீங்கள் இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? நீங்கள் கண்டிப்பாக கொடுக்குறீங்க, மிகுந்த மகிழ்ச்சி டாக்டர். இப்போ ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி படித்து கொண்டிருக்கின்ற ஒரு மருத்துவராக பல செய்திகள் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கீங்க டாக்டர். இப்போ உங்களை போன்ற இந்த லைக் மைண்டட் பீப்புள் டாக்டர்ஸ் என இருக்காங்களா, உங்களோட இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்காங்களா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாகராஜன், ஆகாஷ் தீப், இவங்கெல்லாம் ஆனந்த்ராஜ். ஸோ இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி நாங்கள் ஆரம்பித்த டைமில் என் கூட இருந்து என்னை ஊக்குவிச்சு இவ்வளோ தூரம் வந்து எல்லோரும் பண்ண வச்சாங்க. பட் அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ப்ரையாரிட்டி மாறிடுச்சு. ஸோ அவங்களுக்குன்னு எம்டி சீட் கிடைக்கிறப்போ அவங்க வேறு ஊருக்கு போகிறது, ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். பட் யார்னாலையும் வந்து முழுசாக எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற ஒரு ஒரு தாட் தான் வந்து இல்லாமல் இருக்குது இந்த சொசைட்டியில். பட் ஏனாலும் அப்படி இருக்க முடியல. கண்டிப்பாக ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா கண்டிப்பாக அதை முடிக்கணும். ஸோ அப்படி ஒரு தாட் இருக்கிறப்போ இந்த ட்ரஸ்ட்டை வந்து இன்னமும் இந்த என்ஜிஓ வந்து பெருசாக்கணும், இன்னும் நிறையா பேருக்கு கொண்டு போய் என்னோட மருத்துவ உதவிகளை சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் இன்னமும் இந்த முயற்சியை இன்னமும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கேன். பட் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குதான். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துனாலையும் ஃபுல் டைம் என்னை வந்து சப்போர்ட் பண்ண முடியல. சரி டாக்டர், நன்றிங்க டாக்டர். இப்போ இந்தியாவை பொறுத்தவரை டாக்டர், இப்போ ஒரு சிங்கப்பூர், அமெரிக்கா போ நாடுகளில் தரமான ஒரு மருத்துவ உள்கட்டமைப்பு இருக்கிறது. ஆமாம். ஆனால் பட் இந்தியா என்பது வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேசம், டெவலப்பிங் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மருத்துவராக இன்றைக்கு இந்தியாவில் மருத்துவ உலகம் எந்த நிலையில் இருக்குது டாக்டர், நீங்கள் அதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? முதல்ல இந்தியன் ஹெல்த் கேரில் இருக்கிற பிக்கெஸ்ட் லூப் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 97% ஆஃப் நம்ம பீப்புள் கிட்ட இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ இதனால வரக்கூடிய பாதிப்புகள் தான் எல்லாமே. இதே நீங்கள் அமெரிக்காவாக இருக்கட்டும், பல வெளிநாடுகளுக்கு நீங்கள் போனாலும் இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் அந்த நாடு உள்ளே கூட நீங்கள் உங்களால் போக முடியாது. பட் ஆமாம், ஸோ யூ நீட் அ இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ். உங்களோட பேசிக் மெடிக்கல் செலவை கண்டிப்பாக அது வந்து பார்த்துக்கும். ஸோ இந்தியாவில் அப்படி ஒரு நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்மளோட பொருளாதாரம், மெடிக்கலான ஒரு பொருளாதாரம் கண்டிப்பாக மாறும். ஸோ நம்மளுக்கு அவுட் ஆஃப் தி பாக்கெட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் தி பாக்கெட் எக்ஸ்பென்சஸ்னால் இப்போ நம்ம ஒரு மருத்துவரை போய் பார்க்குறோம், அவங்க ஒரு 100 இல்லை 200 கன்சல்டேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கையால் தான் அதை கொடுக்க வேண்டியது இருக்குது. பட் அதே வந்து ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா தட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதை கூட அதை வந்து கவர் பண்ணும். அதே நேரத்தில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, இன்வெஸ்டிகேஷன்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுங்கிறது கவர் பண்ணுது. ஸோ அவுட் ஆஃப் தி பாக்கெட் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட்கான எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து இதனால் ரொம்ப ரொம்ப குறையுது. அதே நம்ம இந்தியாவை பொறுத்த வரையிலும் 97% ஆஃப் தி மக்கள்கிட்ட அந்த இன்சூரன்ஸ் இல்லாதனால சரி, கவர்மெண்ட்டுக்கும் சரி, ரொம்ப ஒரு இண்டிவிஜுவலுக்கான செலவு அதிகமாகுது. அதே நேரத்தில் நிறையா இறப்புகள் ஏற்படுது, அது மார்ட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்ட்டாலிட்டியும் அதிகமாகிறதுக்கு இது ஒரு ரொம்ப காரணமாக, ஏன்னா எல்லாத்தினாலையும் ஒரு திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டால் எல்லாத்தினாலையும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவ்வளோ காசை வந்து புரட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை
நம்மளே ஏன் உருவாக்கிக்கணும். ஸோ அப்படி ஒரு இன்சூரன்ஸ் நம்ம ஒரு சின்ன மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வச்சா அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான டைமிங்ஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரி, அப்போ நீங்கள் நம்ம நேயர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை, மனுஷன் எல்லாருக்குமே வந்து ஒரு மெடிக்கல் பாலிசி இருக்குன்றீங்க? ஆமாம், கண்டிப்பாக இருந்தால் அது வந்து கண்டிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கும். ஒரு எமர்ஜென்சி டைம்ஸ்லையும் சரி, ஒரு நார்மலான டைம்ஸ்லையும் சரி, நம்ம எக்ஸ்பென்சஸை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி டாக்டர். இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை, பொதுவாக தமிழகத்தை பொறுத்தவரை டாக்டர், எந்த விஷயத்தில் வந்து நோயின் தாக்கம் அதிகமாக இருக்குது டாக்டர்? இப்போ நீங்கள் பாண்டிச்சேரி அப்படி சொன்னீங்கன்னா எல்லோரும் சர்க்கரை நோய் அதிகமாக இருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கலாம். ஸோ ஒரு டாக்டராக வந்து புதுவை தமிழகத்தில் இருக்கின்ற இங்கே வசித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு என்ன வகையான நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுவதாக நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழகத்துலேயும் சரி பாண்டிச்சேரியிலையும் சரி, நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ்னால் தொற்றா நோய்கள். ஸோ இதுக்கான தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ் கீழே என்னென்ன சொல்லுவோன்னா, ஒன்று டிஸ்லிபிடிமியா. டிஸ்லிபிடிமியானா கொலஸ்ட்ரால், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுனால வரக்கூடிய ஒரு நோய் தான் டிஸ்லிபிடிமியா. ஸோ இதுக்கான தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கான மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஏன்னா ரொம்ப காலம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சாப்பாடு எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஒரு கேழ்வரகோ ஒரு ராகியோ சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி நம்ம மக்களும் சரி சாப்பிடக்கூடிய சாப்பாடு சுத்தமாக ஹெல்தி கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடியது வெறும் பானிபூரியும் மசாலா பூரியும் தான். ஸோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல், கெட்ட கொலஸ்ட்ரால் லெவல் கண்டிப்பாக அதிகமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இது மூலியமாக வர டிசீஸ் தான் டிஸ்லிபிடிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு மேஜர் டிசீஸ், இப்போதைக்கு ஒரு எபிடமிக்காக பரவிக்கூடிய இருக்கிற ஒரு டிசீஸ். அடுத்தது தைராய்டு. ஸோ இதுக்கான இந்த நோய் வந்து நிறையா பேர்த்துக்கு சைலண்ட்டாக தான் இருக்கும். அதனால் இதோட தாக்கம் நிறையா பேர்த்துக்கு தெரியாது. ஒரே டயர்டாக இருப்பாங்க. ஸோ எதுனாலனே தெரியாது. ஸோ தைராய்டு நிறையா எல்லாத்துக்கும் செக் பண்ணணுமாங்க நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா டயபிட்டிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ சக்கரை நோய் கண்டிப்பாக நம்ம இந்தியா வந்து ரொம்ப முன்னிலையில் இருக்குது சக்கரை நோயில். அதுக்கப்புறமா ஹைப்பர் டென்ஷன். ஸோ இந்த நாலு நோய்களுக்கான தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். வெரி குட் டாக்டர், வெரி குட். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலையே நம்ம கண்டிப்பாக மாற்றணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து உடம்புக்கு வேலை கொடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லியும். சரி, எக்ஸசைஸ் பண்ண முடியல, அதனால் டைம் இல்லை, அதான் நம்ம சொல்லக்கூடிய மேஜரான காரணங்கள். ஸோ நீங்கள் உங்கள் ஹெல்த்தை கண்டிப்பாக பாதுகாத்துக்கிட்டால் தான் உங்கள் தலைமுறையே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு 2 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுல நம்மளுக்கு எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஸோ வெளியில் போய் நடங்க, ட்ரெட்மில்லில் நடக்கணும்னு கிடையாது. வெளியில் போய் ஒரு அரை மணி நேரம் நடங்க, எந்த ஷெடியூலாக இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் நடந்தால் உங்கள் பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மாதிரி டிசீசஸ் வரக்கூடியது நம்ம தடுக்கலாம். நன்றி டாக்டர். இப்போ ஒரு மருத்துவராக வந்து மிக அழகாக நீங்கள் பட்டியலிட்டுட்டீங்க. ஏன்னா இந்தியா மட்டுமல்ல தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட இந்திய நகரங்களுக்குள் இருக்கின்ற 4 வகையான நோய்களை மிக சுருக்கமாக, தெளிவாக, அழுத்தமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அதில் நீங்கள் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் வந்து சர்க்கரை நோய் சொல்லியிருக்கிறீங்க, ரத்த அழுத்தம் சொல்லியிருக்கிறீங்க, அதுக்கப்புறம் தைராய்டு பிரச்சனை பற்றி சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா இது பரவலாக பார்க்கப்படுறீங்க டாக்டர். ஒரு மருத்துவராக நடைப்பயிற்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை எப்படி கூட்டுகிறது, அதனுடைய ப்ளஸ் என்ன டாக்டர்? வணக்கம், பாதையும் பயணமும். யார் பேசுறீங்கம்மா? வணக்கம் சார். வணக்கம். பழையவர்ல இருந்து ரமேஷ் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இப்போ வந்து இந்த சர்வீஸ்ல நாம தான் இன்வால்வ் ஆகணும் அப்படினா என்ன சார் பண்ணனும்? டாக்டர் கிட்ட பேசலாம். ப்ளீஸ் பேசுங்க சார். எஸ் சார், சொல்லுங்க. இப்போ இது மாதிரி நீங்க வந்து சோஷியல் சர்வீஸ்ல பண்றீங்களே, இதுக்கு நாமளும் வந்து இதுக்கு இன்வால்வ் ஆகணும் அப்படினா உங்க கூட ஜாயின் பண்ணி பண்ணனும் அப்படினா? சோ எங்க அமைப்புல நீங்க பங்கு பெறணும்னா அதுக்கு நீங்க எங்க ஆர்கனைசேஷன்ல வாலண்டியர் ஆகணும். ஸோ நீங்கள் டைரெக்டாக எங்களை வந்து எங்கள் ஆஃபீஸில் மீட் பண்ணலாம், இல்லைன்னா எங்கள் இணையதளத்தில் எங்களே தொடர்பு கொள்ளலாம். www.ductworld.org அதில் லாகின் பண்ணிங்கன்னா அதில் வாலண்டியர் ஃபார்ம் இருக்குது. அதை ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களோட எல்லா முயற்சியிலையும் நீங்கள் உங்களோட பங்களிப்பை நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து சப்போஸ் வந்து ஃபினான்சியலாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதாவது வந்து டொனேட் பண்ணலாம், அப்படி ஏதாவது இருக்கீங்களா? கண்டிப்பாக எங்களோட அமைப்பு வந்து கண்டிப்பாக டொனேஷன்ஸ்னால தான் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எங்கள் அமைப்புக்கு டொனேட் பண்ணால் நாங்கள் இன்னும் நிறையா மக்களுக்கு கண்டிப்பாக எங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு பங்களிப்பு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதுக்கும் எங்கள் இணையதளத்தில் எப்படி நீங்கள் டொனேட் பண்ணலாங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எங்கள் இணையதளத்தில் இருக்குது. தி டாக்டர்ஸ் யுனைடெட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்.
ஸோ நீங்கள் இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. டாக்டர், ஒரு மருத்துவராக இந்த ஒரு நடைப்பயிற்சி ஏனென்றால் இன்றைக்கி பல நேரங்களில் பார்க்குறேன், ஒரு 30 வயசுலேயே வந்து ஆண்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது. கண்டிப்பாக. அதே போல் பெண்களும் சரி ஆண்களும் சரி, இன்றைக்கு ஒரு அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் தான் இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் என்பது பெரிய பிரச்சனையாக இருந்தது. இந்தியாவை போன்ற வறுமையில் இருக்கிற நாடுகளில் கூட இன்றைக்கி வந்து மேற்கிந்திய கலாச்சாரத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக தமிழகம் புதுவையில் கூட இன்றைக்கு உடல் பருமன் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. ஒரு 3 மணி நேரம் தொலைக்காட்சி சீரியல் பார்க்கின்ற இந்த சமூகத்தில் ஒரு 1/2 மணி நேரம் நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை வாழ்வாதார சிந்தனை இல்லாமல் போயிருக்கிறது. ஒரு மருத்துவராக என்னுடைய கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை. ஏன்னா நம்மளுக்கு நம்ம ஹெல்த்துக்கான டைம் நம்ம ஒதுக்க மாட்டேங்கிறோம். அது ஏன்னு நம்ம பார்த்தோன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே ரொம்ப மாறிடுச்சு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் இதுதான் நம்மளோட மெயின் ஆக்கியூபேஷனாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சாஃப்ட்வேர் அந்த மாதிரி லைனில் போயிட்டனால ஒரு டாக்டராக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செடென்ட்ரி ஆயிடுச்சு. செடென்ட்ரினா காலையில் வந்து உட்காந்தா நைட்டு வரையிலும் ஒரே சீட்டில் உட்காந்து பார்க்குற வேலை தான். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான டைம் அது கிடைக்காது. ஏன்னா காலையில் நம்ம வேலைக்கு போனோம் நைட்டு தான் வருவோம். நைட்டு வந்தோடனே ரொம்ப டயர்டாக இருக்கும், சாப்பிட்டு படுக்கிறதுக்கு தான் நேரம் இருக்குது. ஸோ நம்ம மக்களையும் கண்டிப்பாக குறை சொல்ல முடியாது. பட் என்னென்னா நம்மளோட உடலை கருதி ஒரு காலையில் ஒரு கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் நடக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இந்த நடக்கிறதுனால என்ன ஆகும்னா கண்டிப்பாக நம்மளோட கேலரிஸ் பேர்ன் ஆகும். கேலரிஸ் பேர்ன் ஆகினாதான் உங்கள் கொலஸ்ட்ரால் உங்கள் உடம்புல சேராமல் அது வந்து அதோட வேலையை செஞ்சுட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடியது கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரமாவது டெய்லியும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நடங்க, ஒரு வாக்கிங் ஆகுது கண்டிப்பாக போ ட்ரை பண்ணும். நன்றி டாக்டர். அடுத்து ஒரு மருத்துவராக இன்றைக்கு பல பிள்ளைகள் வந்து டாக்டர் இந்த ஹார்ட் அட்டாக்கால் பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஆலோசனைகள் என்ன ஒரு மருத்துவராக? ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம சாப்பாடு மேலே நம்ம கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் அக்கறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சாப்பாடை நம்ம ஒழுங்காக சாப்பிடணும். அடுத்தது டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இப்போ அதுதான் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம மொபைல் கொடுத்துட்றோம் அந்த குழந்தை கையில். ஸோ அது வந்து வெளியில் போய் நம்ம சின்ன வயசில் இருந்தப்போ கண்டிப்பாக வெளியில் போய் ஒரு கிரிக்கெட் விளையாடுறதோ இல்லை வெளியில் போய் மற்ற குழந்தைங்க கூட விளையாடுறதோ அதுவே வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. பட் இந்த சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் அவங்க கையில் மொபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ மொபைலில் கேம் விளையாடுறது, ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டே தான் இருக்காங்க. ஸோ லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக நம்ம மாற்றணும். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லக்கூடியது. நன்றி டாக்டர். அன்பார்ந்த நேர்களே, டாக்டர் நவநீத் செல்வன் இன்றைய பாதையும் பயணமும் நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர், ஒரு மருத்துவர், தற்பொழுது எம்டி படித்து கொண்டிருக்கின்ற மருத்துவர், அதையும் தாண்டி ஏழை எளிய மக்களுக்கான ஒரு பாதுகாவலராக மருத்துவம் என்ற ஒரு விஷயத்தை சாமானிய மனிதனுக்குள்ளும் ஒரு அக்கறையோடு எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற ஒரு இள மருத்துவராக நம்முடைய அற்புதமான பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் பேசலாம் அந்த எளிய மருத்துவரோடு. தொடர்ந்து காத்திருங்கள். அன்பார்ந்த நேர்களே, வாரந்தோறும் காவிய சிறார்கள் என்று கலை, இலக்கியம், விளையாட்டு, கல்வி உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குகின்ற இளம் பிள்ளைகளை சிறார்கள் அழைத்துத்தான் காவிய சிறார்கள் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக வழங்கியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விவேகானந்தர் காண விரும்புகின்ற ஒரு இளைஞராக சமூகம் சார்ந்து சிந்திக்கின்ற செயல்படுகின்ற ஏழை எளிய சாமானிய மக்களுக்காக தன்னுடைய மருத்துவ படிப்பை அற்புதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர் டாக்டர் நவநீத் செல்வன் இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர். மீண்டும் அவரோடு பேசலாம். டாக்டர், பல செய்திகளை நீங்கள் இப்போ நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு மருத்துவராக நீங்கள் என்னென்ன வகையான பயிற்சி முகாம்கள் மருத்துவ முகாம் நடத்தியிருக்கிறீங்க, அது குறித்த அனுபவங்கள் என்ன?
மருத்துவ முகாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ் எல்லாருமே நடத்துறது மருத்துவ முகாம் தான். ஸோ நாங்கள் எங்களோட மருத்துவ முகாம் கொஞ்சம் யூனிக்கானது. என்னென்னா ஒரு பேஷண்ட்டை நம்ம போய் ஒரு ரூரல் ஏரியாவில் ஒரு கிராமத்தில் போய் பார்க்குறோன்னா கண்டிப்பாக அந்த பேஷண்ட்டை நம்ம திரும்பி ஃபாலோ அப் பண்ணணும். ஸோ நாங்கள் ஒரு தடவை ஒரு கிராமத்தில் போய் கேம்ப் நடத்தினோன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ திரும்பி அந்த கிராமத்துக்கு போய் அந்த பேஷண்ட் எப்படி இருக்காருன்னு திரும்பி போய் நாங்கள் பார்ப்போம். ஸோ இது நாங்கள் நடத்துகிற மருத்துவ கேம்போட ஒரு யூனிக் ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் நாங்கள் அவேர்னஸில் தான் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அவேர்னஸ்னால் எப்படி ஒரு டிசீஸை பற்றி நம்ம தெரிவித்தோன்னா அது வராமல் தடுக்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஸ்பெக்டில் தான் எங்களோட அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு ஒரு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி நாங்கள் எங்களோட ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராஜெக்ட் உயிர் அப்படின்னா வந்து ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ். ஆர்கன் டொனேஷன் எப்படி பண்ணுறது, அதுக்கான எப்படி நம்ம பண்ணுறதுன்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறதான் இது ஒரு ப்ரோக்ராம். அதுக்கப்புறமா ஓப்பன் யுவர் ஐஸ் இனிஷியேட்டிவ். ஓப்பன் யுவர் ஐஸ் வந்து ஐ டொனேஷன் அவேர்னஸ். ஸோ இது நாங்கள் வந்து காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன் சிடிஎஸ் சென்னை அங்கே தான் வந்து இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஆரம்பித்தோம். நாங்கள் பண்ண ஒரே கேம்பில் 100 பேர் அவங்க கண்ணை தானம் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கேம்ப்ஸ் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வருமுன் காப்போம். இப்போ சொன்னேன் இல்லையா என்சிடிஸ் அப்படின்னு, என்சிடிஸ்னால் நான் கம்யூனிகேபிள் டிசீசஸ். ஸோ இதுக்கான அவேர்னஸை சின்ன வயசுலேயே நம்ம ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜ்லேயோ போய் கொடுத்தா அவங்க வளர்கிறப்போ ஒரு பேஷண்ட் ஆகாமல் அவங்கள தடுக்கலாங்கிற ஒரு நோக்கத்தோட எல்லா ஸ்கூல்லையும் இந்த ப்ராஜெக்ட்ஸை நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவரையில் இம்மாக்குலேட் இந்த மாதிரி நிறையா ஸ்கூல்ஸில் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நன்றி டாக்டர். இப்போ நீங்கள் கிராமத்தில் போகிறீங்க, மருத்துவ முகாம்கள் நடத்துறீங்க, சந்தோஷமாக இருக்குங்க. பொதுவாக உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் புதுவை தமிழகத்தில் கிராமப்புற மக்களுக்கு என்ன வகை நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள்? ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மதுனுடைய தாக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கணும். அதாவது மக்கள் வந்து அழிவுப்பாதையில் செல்வதற்கான பெரிய ஒரு ஆயுதமாக இந்த மது பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் மருத்துவராக கீழே ஒரு சாமானிய மக்களுக்கு சென்று சிகிச்சை கொடுத்துருக்கிறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து மதுனுடைய தாக்கம் உங்கள் பார்வையில் படுதுங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா மதுனால் வரக்கூடிய இது வந்து அல்சர் தான். ஸோ நிறையா பேர் எங்ககிட்ட வரவங்க வயிறு எரிச்சல் தாங்க முடியாமல் ஸோ இந்த மாதிரி நிலையில் நிறையா பேர் வருவாங்க. ஆனால் இது இல்லாமல் அவங்களோட சாப்பாடு அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து டெய்லி வேஜ் லேபரர்ஸ் 100 ரூபா சம்பளத்துக்காக தான் வந்து நிறையா பேர்த்து நம்ம கிராமத்தில் இன்னமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வரக்கூடிய டிசீசஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறனால அவங்களுக்கு மூட்டு வலி இந்த மாதிரி வலிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மதுக்கான தாக்கமும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்ம பாண்டிச்சேரியில் அதுவும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு மக்களுக்கு வந்து இதனால் உள்ள பாதிப்புகளை கண்டிப்பாக கொண்டு போய் கரெக்டாக சேர்த்தோன்னா கண்டிப்பாக அதோடய தாக்கம் குறையும்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இதை தவிர்த்து நீங்கள் கிராமப்புற மக்களுக்கு வேறு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஏன்னா உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் நீங்கள் நிறைய ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணுறீங்க, என்ன டிசீஸ் பார்க்குறீங்க நீங்கள் கிராமப்புற மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹைஜீனிக்கு பற்றி என்ன சொல்லலாம் என்ன இருக்குங்களா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு கிராமத்தை பொறுத்த வரையிலும் அவங்களுக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் தான் வந்து இப்போயும் வந்து மெயினாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க ஹெல்த்தை பாதுகாக்கிறது, ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் அவங்களுக்கு நாங்கள் எப்போதுமே கேம்ப்புக்கு முன்னாடி நாங்கள் வந்து கொடுப்போம். ஸோ எப்படி வந்து உங்கள் கை கழுவுறது கூட ஸ்டெப்ஸ் இருக்குது. WHO வந்து நிறையா ஸ்டெப்ஸ் தெரிவிச்சிருக்கு. கை எப்படி நம்ம கழுவி சுத்தமாக வச்சுக்கலாம், அந்த கை கழுவுறதுனாலேயே நம்ம நிறையா டிசீசஸை தடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சாலே ஒரு பெருந்தாக்கத்தை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நிறையா டிசீசஸ் அதனாலே பரவுது, லேக் ஆஃப் ஹைஜீன் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அதை வந்து ரூரல் ஏரியாஸில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நன்றி டாக்டர். அப்புறம் உங்களுடைய அமைப்பு, இந்த டக்டேட்டர் அமைப்பு நீங்கள் தொடங்கியிருக்கிறீங்க, அதனுடைய நோக்கம் என்ன, எதற்காக அந்த அமைப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது, உங்களை போன்று எத்தனை மருத்துவர்கள் அந்த அமைப்பில் இருக்கிறாங்க, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன, அந்த அமைப்பில் யாரும் சேர வேண்டும் என்றால் யாரிடம் தொடர்பு கொள்ள வேண்டும், அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? டக்ட் தி டாக்டர்ஸ் யுனைடெட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இதுதான் இதோட விரிவாக்கம். தி டாக்டர்ஸ் யுனைடெட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உருவாக்கக்கூடிய என்னோட நோக்கம் என்னென்னா இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு இலவச மருத்துவ உதவி கொண்டு போய் சேர்க்கணும். அதே நேரத்தில் கம்யூனிட்டியில் அவேர்னஸ் உருவாக்கணும். ஸோ இந்த ரெண்டு மெயின் நோக்கம் தான் இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு பின்னாடி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நாங்கள் இப்போ பண்ணிக்கொண்டே இருக்கிறது தான், நாங்கள் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குன்னா நம்ம சொசைட்டியில் பேஷண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க, அதே நேரத்தில் பேஷண்ட்ஸாக மாறிக்கொண்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை பேஷண்ட்ஸை மாற விடாமல் தடுக்கணும். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு டிசீஸ் ஃப்ரீ நேஷன், டிசீஸ் ஃப்ரீ நேஷன்னா டிசீஸே இல்லாத ஒரு இந்தியாவாக
உருவாக்கணுங்கிறது எங்களோட நோக்கம். ஸோ இதுக்கு எல்லா டாக்டர்ஸையும் ஒன்று சேர்க்கணும், அதனால தான் தி டாக்டர்ஸ் யுனைடெட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு பேர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறது தான் டக்ட் ஃபிலான்த்ரோஃபி அவார்ட்ஸ். ஃபிலான்த்ரோஃபினா ஒரு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய எல்லாரையும் நம்ம ஃபிலான்த்ரோஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த அவார்ட்ஸ் மூலயமா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சொசைட்டியில் ஹெல்ப் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க, ஆனால் அவங்க யாருன்னு மக்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி மக்கள் எதையும் எதிர்பார்க்காம தான் சொசைட்டிக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த அவார்ட்ஸ் மூலயமா அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கணும். ஸோ ஹெல்ப் பண்ணுறவங்க எதிர்பார்க்காம தான் நம்ம பண்ணுறாங்க, ஸோ அவங்கள நம்ம கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்தா கண்டிப்பாக அவங்க செய்கிற செயல்பாட்டுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்து தான் இந்த டக்ட் ஃபிலான்த்ரோஃபி அவார்ட்ஸுங்கிறது லான்ச் பண்ணியிருக்கோம். இது March 27 இந்த அவார்ட்ஸ் நடக்கப்போகுது. இப்போது நாமினேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் எங்கள் வெப்சைட் www.ductworld.org அதில் லாகின் பண்ணி நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்பவே தான் இந்த மருத்துவத்துக்கான ஒரு இதே புரியப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து ஊக்குவிச்சோன்னா கண்டிப்பாக அவன் ஒரு மருத்துவராக மாறும்போது கண்டிப்பாக சொசைட்டிக்கு ஏதாவது செய்வாங்க. ஸோ அவங்கள இப்போவே ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் அவார்டு கொடுக்குறோம். ஸோ இது இல்லாமல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ங்கிறது ஒரு மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், நர்சிங் காலேஜாக இருக்கட்டும், ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், அவங்க வந்து கம்யூனிட்டிக்கு கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இந்த அவார்ட்ஸ் நாங்கள் நடத்துகிறோம். ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ இது இல்லாமல் எங்கள் ட்ரஸ்ட்டில் நீங்கள் ஒரு பங்கு அளிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை டொனேட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் எங்கள் இணையதளத்தில் போயிட்டு எங்களை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப 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 ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபேஸ்புக்கில் எங்களோட பேஜ் இருக்குது, தி டாக்டர்ஸ் யுனைடெட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அதில் போயிட்டு நீங்கள் நாங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் செய்கிறோம், அடுத்தது என்ன நடக்க போகுது, ஸோ இதுக்கான விவரங்கள் எல்லாமே எங்கள் இணையதளத்தில் பார்க்கலாம். டாக்டர், இப்போ ஏற்கனவே ஒரு 40 நிமிடங்கள் உங்களோட பேசி கொண்டிருக்கேன். அப்போ ஒரு திடீரென்று ஒரு சிந்தனை வந்தது, நீங்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, கண்டிப்பாக நேர்களை முன்னால் கேட்குறேன்ட்டு. பொதுவாக உங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற தந்தை தாய், நீங்கள் ஒரே குழந்தைய, ஒரே பிள்ளை. அப்போ ஒரு பிள்ளை இருக்கிறான்னா, பொதுவாக நம்முடைய தமிழ் சமூக கட்டமைப்பில் ஒரு பையனை வந்து டாக்டர் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு 4 காசு வருதான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்களை ஏற்கனவே ஒரு பார்த்த தொலைக்காட்சி பேட்டியிலும் சரி, இப்பொழுது உங்களோட 40 நிமிடங்கள் நான் பேசி கொண்டிருக்கின்றேன். நீ எப்பொழுது பார்த்தாலும் சமூகம், ஏழை எளிய மக்கள், மருத்துவ சிகிச்சை, டக்ட் என்ற அமைப்பு, இப்படியே நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீங்க. அப்போ உங்களை வந்து அம்மா அப்பா படிக்க வச்சு MBBS முடிச்சிட்றீங்க, MD படிக்கிறீங்கன்னா நிச்சயமாக லட்சக்கணக்கான பணம் செலவாகும். உங்கள் அம்மா அப்பா எப்படி பார்க்குறாங்க, என்னடா அந்த பையன் வந்து படிக்க வச்சு டாக்டர் ஆனார், MD முடிக்க போகிறாரு, 4 காசு வரும், கொஞ்சம் வசதியான வாழ்க்கை வாழலாம்ன்ட்டு பார்த்தா அந்த பையன் திருப்பி திருப்பி வந்து சமூக சேவை, ஏழை எளிய மக்கள், மெடிக்கல் கேம்ப் நடத்துகிறாரு, என்னடா அது அப்படின்ற ஒரு எண்ணம் யாரும் வந்திருக்கார். நான் சொல்லக்கூடிய கருத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? என் விஷயத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்கள் ஃபேமிலியில் ரொம்பவே சப்போர்ட் இருந்தது. எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் அம்மாவும் சரி, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆகி 2 வருடங்கள் ஆகிறது. என் ஒய்ஃபும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃபும் சரி, என்னை வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக கருத்து உண்மை தான். கண்டிப்பாக இவன் MBBS முடிச்சுட்டு என்ன இப்படி போகிறான்னு எல்லாருமே நினைப்பாங்க தான். பட் நான் ஆரம்பித்தபோது என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, எதுக்கு இந்த வேலை, ஏன் நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியை பற்றி இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி கண்டிப்பாக எதிர்பார்த்த கேள்வி தான். ஸோ இதை நான் எப்படி எதிர்கொண்டேன் அப்படின்னிங்கன்னா, இன்றைக்கி நான் சரி, பொதுவாக யூத் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சரி, நீங்கள் கண்டிப்பாக நினச்சிங்கன்னா அதை பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க உங்களால் முடியாது, ஸோ இதனால உங்களுக்கு பெனிஃபிட் கிடையாது அப்படின்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். நன்றி டாக்டர். ஏன்னா சின்ன வயசு பிள்ளையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு காசு பணத்து மீது ஈடுபாடு இல்லையா? நான் இது பேஸ்ட்டு போய் பேசலாம். வணக்கங்க, பாதியம் பயணம், யார் பேசுகிறீங்க சார்? ஓகே, நான் ஹாஸ்பிட்டலேருந்து கால் பண்ணுறேன். மகிழ்ச்சி, சொல்லுங்கள் சார். எங்கள் அம்மா ஐபிபிக்குள்ளே தான் கடவுள் வாழ்கின்றார் என்பதை விவேகானந்தர் அழகாக பதிவு பண்ணுறார். எனக்கு என்னென்ன, நீங்கள் ஒரு MBBS படிச்சுட்டு MD படிக்கின்ற ஒரு மருத்துவராக நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ MBBS முடிச்சுன்னா அமெரிக்கா போகலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம், கண்டிப்பாக நிறைய ஒரு பொருளாதார சார்ந்த ஒரு அந்தஸ்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கேற்ற கல்வி இருக்கிறது. பட் அதெல்லாம் நீங்கள் புறக்கணித்து விட்டு ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள், ஏழை மக்களுக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அடுத்ததாக உங்களுடைய பணிகளுக்காக நீங்கள் பெற்றிருக்கின்ற விருதுகள், சிறப்புகள், பட்டங்கள் என்னென்ன? விருதுகள்
மொதல் மூணு வருஷம் நாங்கள் ஆரம்பித்தப்போ நம்ம ஆர்கனைசேஷனை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஸோ இந்த மூணு வருஷத்தில் நாங்கள் பண்ண ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து புதுச்சேரி யங் சோஷியல் சேஞ்ச் மேக்கர் அவார்டு, ஸோ அது ஒன்று. அது பார்த்துட்டு எனக்கு வந்து சீட்ஸ் ஆஃப் கலாம் அவார்டு, கலாம் அப்படிங்கிறவர் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல். ஸோ அவரோட வழிகளை பின்படுத்துறதுனால சீட்ஸ் ஆஃப் கலாம் அவார்டு அப்படின்னு ஒன்று எனக்கு சென்னையில் கொடுத்தாங்க. ஸோ இந்த ரெண்டு விருதுகள் இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்னமும் நிறையா விருதுகள், கலாம் அவார்ட்ஸ்னு கோயம்புத்தூரில் ஒன்று, ஸோ அது அடுத்த மாதம் வாங்கக்கூடிய இருக்கேன். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ உங்களுடைய பணிகள் வந்து மெல்ல சமூகத்தில் வந்து சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பணிகள் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வரவு பெற்று கொண்டிருக்கிறது. அடுத்து வந்து இப்போ நீங்கள் கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செஞ்சீங்களே, என்ன வகை சர்வீஸ் பண்ணீங்க சார் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா? மெயினாக நாங்கள் பண்ணது மெடிக்கல் கேம்ப்ஸ். எந்த வருடங்க சார்? 2015ல இப்போது ரீசெண்டாக, இப்போது ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ளட்ஸ் வந்து, ஆமாம், கிட்டத்தட்ட கடலூரே வந்து முழுகிருச்சு. ஸோ அந்த இல்லை அந்த செய்தி எப்படி கேள்விப்பட்டீங்க? அந்த உணர்வு வந்து உங்கள் டாக்டர் டீமோடு நீங்கள் போனீங்களா? நீங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணுங்க. வணக்கம், பாதுகாப்பு பயணமும் வணக்கம். சொல்லுங்கள் சார். கடலூர் ஃப்ளட்ஸை பற்றி நாங்கள் இந்த ஃபேஸ்புக் அது மூலியமாக தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இப்படி நிறையா பேர் வந்து அங்கே வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மருத்துவ உதவி கண்டிப்பாக அந்த நேரத்தில் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் வந்து அவங்களுக்கு எபிடமிக்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் நிறையா இருந்தது. கண்டாமினேஷன், லெப்டோஸ்பைரோசிஸ் இந்த மாதிரி வியாதிகள் அந்த தண்ணினால் பரவக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ இப்போவே நம்ம அவங்களுக்கு மருத்துவ உதவி அழைக்கணுங்கிறது எங்களோட ஒரு குறிக்கோள். ஸோ நாங்களும் என்னோட ஒரு சில டாக்டர்ஸும், விஜய் பிரபு, அதுக்கம்மா ஐஎம்ஏலேருந்து சில டாக்டர்ஸ் நாங்கள் வந்து போயிட்டு ஒரு ஒரு ஏரியாவாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து கேம்ப் நடத்துகிறோம். கேம்ப் நடத்துகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த ஏரியாவில் தண்ணி நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ முட்டி அளவுக்கு ஒரு ஒரு ஏரியாலையும் தண்ணி நின்றுட்டு இருந்தது. ஸோ அது உள்ளே நடந்து போயிட்டு அவங்க இருக்கிற ஏரியாவுக்கே போயிட்டு அவங்களுக்கு நாங்கள் கேம்ப் நடத்தினோம். நீங்கள் அப்போ மருத்துவரை ஒரு கடவுளாக பார்க்கப்பட்டிருப்பீங்களா? ஆமாம். மக்கள் எப்படி அவங்க அப்போ இந்த கேன்சரில் பல வகையான கேன்சர் இருக்குது. நாக்கில் வரக்கூடிய புற்றுநோய், குடலில் வரக்கூடிய புற்றுநோய் என்ற பல வகையான அந்த நோயினுடைய வகைகள் இருக்கின்றன. ஆனால் அந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளிகள் அந்த கடைசி காலத்தில், அதாவது தமிழில் விளிம்பு நிலை கேன்சர் நோயாளிகள் என்று சொல்லுகின்றார்கள். அப்போ வந்து வலி வந்து ரொம்ப தாங்க முடியாத அவருக்கு மிக கொடுமையான வழியாக இருக்கும். அதுபோன்று முற்றிய நிலையில் இருக்கின்ற கேன்சர் நோயாளிகள் அப்படிப்பட்ட அந்த வலியின் காரணமாக துடிக்கின்ற பொழுதுக்கு பாருங்கள், அதை வார்த்தைகளால் வர்ணிக்க எழுத முடியாது. ஏன்னா பல பேஷண்ட்டை நான் நேராக பார்த்துருக்குறேன். அதுபோல் நோயாளிகளை பார்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் ஒரு படி படிச்சிருக்கிறீங்க. ஸோ என்னுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க, அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள். கேன்சர் அப்படிங்கிறது மிக கொடிய நோய். ஸோ அதில் வந்து என் ஸ்டேஜில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் லைஃப் கேர் இது வந்து பாலியேட்டிவ் மெடிசனில் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். பாலியேட்டிவ் மெடிசன்னா வெறும் கேன்சர் மட்டும் கிடையாது, அதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ பாலியேட்டிவ் மெடிசனில் வேறு என்னென்ன வருது அப்படின்னா, சில பேர்னால நடக்க முடியாமல் போகலாம், எதுனாலனா பக்கவாதம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸை போய் பார்த்துக்கிறது, ஸோ அதுவும் பாலியேட்டிவ் கேரில் தான் வருது. எண்ட் ஆஃப் லைஃப் கேர் அப்படிங்கிறது ஹாஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பைஸ்னா கண்டிப்பாக அவங்க இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெறும் அவங்க வலியை மட்டும் பார்த்துக்கிறது ஹாஸ்பைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வச்சு தான் அவங்கள பார்த்துப்போம். பாலியேட்டிவ் கேரில் எண்ட் ஆஃப் லைஃப் கேர் கொடுக்கலாம். எப்படின்னா ஓபியாய்ட்ஸ்ங்கிற மருந்து இருக்குது, மார்ஃபின் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணி. போதையில் இருப்பாங்க டாக்டர்? ரொம்ப போதை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் மார்ஃபின்ங்கிறது வெளியில் நம்ம பார்க்கறது வந்து ஒரு போதையாக தான் பார்க்குறோம், பட் அது வந்து ஒரு போதை பொருள் கிடையாது. அதனால தான் அதுதான் நாங்கள் நான் இங்கே சொல்கிறேன். நிறையா டாக்டர்ஸ் வந்து மார்ஃபின்ங்கிறது, நான் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் ஆஃப் டாக்டர்ஸ் அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அப்போ மார்ஃபின் வாஸ் நாட் அப்ரூவ்ட் ஃபார் யூஸ். ஸோ இப்போது வந்து இந்த பாலியேட்டிவ் மெடிசன் மூலயமா நம்ம இந்த மார்ஃபின் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற பெயின் ரிலீஃபே தனி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஃபை நம்ம கொடுக்கும்போது அவங்க ஃபேமிலியும் சரி. நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு பேஷண்ட்னால நைட்டு ஃபுல்லாக ஒரு வலி, ஒரு சின்ன வலி நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளால நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாமல் நம்ம அவஸ்தப்படுவோம். இந்த கேன்சரில் யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு இருக்கிற வலியில் அவங்க எப்படி தூங்குவாங்க, அவங்க கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், அவங்க கண்ணில் இருக்கிற வலி எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்க்கு ஒரு மார்ஃபின்ங்கிற ஒரு
டேப்லெட்டோ இல்லை ஒரு இன்ஜெக்ஷனோ நம்ம கொடுக்குறப்போ அவங்களுக்கு கிடைக்கிறக்கூடிய வலி நிவாரணத்தில் அவங்க ஃபேமிலியும் சரி அவங்களும் சரி ஒரு நிம்மதியான ஒரு சிச்சுவேஷன் அமையும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆனால் அதாவது மருத்துவ ரீதியில் அங்கீகரிக்கப்படுகிறது இல்லைங்களா? ஆமாம், திஸ் இஸ் அப்ரூவ்ட் பை தி டபிள்யூஹெச்ஓ. ஓகே டாக்டர், நன்றிங்க டாக்டர். டாக்டர், நிறைவாக பல கருத்துக்களை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றீங்க. அதாவது வந்து உங்களுடைய இளம் வயது படிப்பு, அதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய தற்பொழுதைய கல்வி சூழல், உங்களுடைய தந்தை தாய், உங்களுடைய மனைவி குறித்த சில செய்திகள், அதையும் தாண்டி வணக்கம் பாதையும் பயணமும் யார் பேசுகிறீங்க? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சார். இப்போ உங்க ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, ட்ரஸ்ட் மூலமா என்னென்ன ஹெல்ப் பண்ணினு இருக்கீங்க இப்போ? அதை தான் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த ட்ரஸ்ட் மூலயமா நாங்கள் வெறும் ஹெல்த் கேம்ப்ஸ் அப்படின்னு இடத்துல, ஸோ வி ஆர் கண்டக்டிங் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ. இப்போது நாங்கள் ஃப்யூச்சரில் ஹெல்த் கிளப்ஸ் அப்படிங்கிறது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இது மூலயமா நாங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோன்னா, இப்போ இருக்கிற பேஷண்ட்ஸை மட்டும் நம்ம பாதுகாக்காமல், ஏன்னா அதுக்கு பேஷண்ட்ஸ் ஆனவங்களை பார்க்கறதுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பேஷண்ட்டாக மாற விடாமல் இந்த கம்யூனிட்டியை தடுக்கணும் தான் எங்களோட எல்லா ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. ஸோ வெறும் ஹெல்த் கேம்ப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி அவேர்னஸ், ஆர்கன் டொனேஷன், ஐ டொனேஷன், அதுக்கப்புறம் இந்த வருமுன் காப்போம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது மூலயமா நிறையா அவேர்னஸ் சொசைட்டிக்கு கொடுத்து அவங்கள ஒரு பேஷண்ட்டாக மாற விடாமல் தடுக்கிறது தான் எங்களோட ஒரு நோக்கமாக இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கீங்க? ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணது தான் இந்த மாதிரி அவேர்னஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஹெல்த் கேம்ப்ஸ் இல்லாமல் நாங்கள் அவேர்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கனால டிபியை பற்றி அவேர்னஸ் கொடுத்துருக்கோம், எய்ட்ஸை பற்றி அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த என்சிடியை பற்றி நிறையா காலேஜஸில் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். கணேஷ் இன்ஜினியரிங் காலேஜ், இமாக்குலேட், அந்த மாதிரி நிறையா கல்லூரிகளில் போயிட்டு, நாங்கள் கல்லூரிகள் மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸ்லேயும் நாங்கள் போயிட்டு நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பர் இயர் அப்படின்னு தான் நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 2 இல்லைன்னா 3 ப்ரோக்ராம்ஸ் கண்டிப்பாக எங்கள் ட்ரஸ்ட் மூலமா நடக்கும். நன்றிங்க சார், நன்றிங்க சார். நிறைவாக பல கருத்துக்களை நீங்கள் நம்ம நேர்களோடு பகிர்ந்துருக்கு, மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைவாக இப்போ நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை 120 கோடி மக்கள் வாழ்கின்ற ஒரு பெருத்த மக்களை கொண்டிருக்கின்ற தேசம், வளர்ந்த தேசமாக நாம் பார்க்கின்றோம். 60 விழுக்காடு 30 வயதுக்கு கீழே இருக்கின்ற இளைஞர்களை கொண்டிருக்கின்ற தேசம்தான் நம்முடைய இந்திய தேசம். ஆனால் இப்படிப்பட்ட பெரும்பான்மையான இளைஞர்களை கொண்டிருக்கின்ற தேசத்தில் ஏன் நம்முடைய இந்த தேசம் இன்றைக்கும் வளர்ந்த தேசமாக இருக்கிறது, என்ன காரணம் என்பது புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. அதில் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நடிகர் நடிகைகளுக்கு பின்னால் ஓடுகின்ற சில இளைஞர்களுக்கு வந்து தங்களை பற்றி அபிப்பிராயம் தாழ்வாக இருக்கின்ற ஒரு சூழல், சில பிள்ளைகளுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழல், சில பிள்ளைகளுக்கு வழிகாட்டுதல் இல்லாத ஒரு சூழல், இங்கே இருக்கின்ற அரசியல் கருத்து முரண்பாடுகள் வேறுபாடுகள் என்று அந்த இளைய சக்தியை ஒருங்கிணைத்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறிக்கு மத்தியில் ஒரு ஆச்சரியக்குறியாக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஏனென்றால் ஒரு மருத்துவம் படித்து பணம், காசு, பொருளாதாரம், அந்தஸ்து என்ற ஒரு நிலையை கடந்து சமூகம் சாமானிய ஒரு மனுஷனுக்கு மருத்துவத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்கள், அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதனடிப்போல் உங்களை போன்ற இளைஞர்களுக்கு இந்த தேசம் நல்ல ஒரு தேசமாக இருக்க வேண்டுமென்றால், ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டுமென்றால், நீங்கள் இன்றைய இளம் சமூகத்திற்கு என்ன சொல்ல போகிறீங்க? இன்றைய யூத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் நினைக்கிறத கண்டிப்பாக செய்யுங்க, இதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஏன்னா அவங்கக்கிட்ட தான் ஐடியாஸ் நிறையா இருக்கும். ஒரு யூத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளோட ஒரு யூத்துக்கு தான் நிறைய துடிப்பான ஐடியாஸ் நிறையா இருக்கும். ஆனால் அவங்களால அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டில் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு ஐடியா சொன்னோடனே இவருக்கு இன்னும் மெச்சூரிட்டி இல்லை, இவரால் இதை பண்ண முடியுமாங்கிற ஒரு ஆச்சரியக்குறி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறோம், ஆனால் அவங்கக்கிட்ட தான் அதை செய்யக்கூடியதுக்கான பவர் எல்லாமே அந்த யூத் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு யூத்தை வந்து உன்னால் இதை பண்ண முடியாது அப்படின்னு என்கிட்டையும் இதே தான் சொன்னாங்க. உன்னால் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தனியாலாம் நின்று உன்னால் மெடிக்கல் கம்யூனிட்டியில் என்ன சாதிக்க முடியும்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. உங்களால் தனியாலாம் என்ன மாற்ற முடியும்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஸோ ஒரு யூத்தாக நான் சொல்கிறேன், இன்னொரு யூத்துக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான், உங்களை யாராவது இதே கேள்வி கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள், என்னால் கண்டிப்பாக முடியும்,
ஸோ ஒரு யூத்து நினச்சா முடியாது எதுவுமே கிடையாது. ஸோ எந்த தடையாக இருந்தாலும் நான் அதை உடைச்சி கண்டிப்பாக உங்களால் முடியும். காசு பணம் கண்டிப்பாக, காசு பணத்தை பற்றி நினைக்காதீங்க. ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா அதையே உங்கள் லைஃபாக நினச்சிட்டு அதையே உங்கள் பேஷன் ஆக்கிட்டு நீங்கள் கண்டிப்பாக அது பின்னாடியே போனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்கள நம்புங்க. நீங்கள் நம்புனீங்கனாலே அவங்க நிச்சயமாக உங்களோட சரி உங்கள் தலைமுறையோடையே சரி ரொம்ப ரொம்ப பெரிய ஆளாக கண்டிப்பாக வருவாங்க. மிக அதாவது மருத்துவத்தில் உங்களுடைய பேச்சு தொடங்கியது கடைசியில் மனித வளத்தில் போய் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், முடியாது என்பது கிடையாது என்பது. ஏனென்றால் நெப்போலியன் ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சாமானிய ஒரு கப்பற்படையை சேர்ந்த ஒரு மிக சாதாரண நிலையில் இருந்த நெப்போலியன் முடியாது என்பது என் வாழ்க்கையில் கிடையாது என்று அறிவித்தார். ஆனால் முடியாது என்பது பிரான்ஸ் மக்களுடைய அகராதியிலே இல்லை என்று ஒரு பெரிய நம்பிக்கை விதித்தவன் மாவீரன் நெப்போலியன். அவன் நெப்போலியனுடைய கருத்துக்கள் தான் நீ இங்கே பகிர்ந்திருக்கின்றீங்க, மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அன்பார்ந்த நேர்களே, டாக்டர் நவீன் செல்வன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பல வகையான கருத்து நெருப்புகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து இன்றைய அதாவது மருத்துவ உலகம் எப்படித்தான் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு இருந்தாலும் ஒரு பக்கம், ஆனால் அந்த அடிப்படை மருத்துவம் கிடைக்காத ஒரு சூழலில் எத்தனையோ கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களெல்லாம் இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி நீங்கள் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, எங்கேயோ ஒரு ஏழை ஏதோ ஒரு வகையில் புறக்கணிக்கப்பட்டே கொண்டு இருப்பார். நம்ம பார்க்கலாம், நம்ம போய்ட்டு எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து ரோட்டில் படுத்திருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சமூக அமைப்பில் நம்முடைய மருத்துவர் நவீன் செல்வனை போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்டமைப்புகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களை ஒரு புதிய சிந்தனா சக்தியோடு இந்த சமூகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய பார்வை வெல்லும், தோற்காது என்ற ஒரு நம்பிக்கையோடு இப்படிப்பட்ட இளைஞர்கள் நவீன் கண்ணனோடு முடிந்து விடாமல், செல்வனோடு முடிந்து விடாமல் அதிக அளவில் வர வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்று சொல்லிக்கொண்டு பல கருத்துக்களை நம்மோடு நம்பிக்கையோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்ற சிறப்பு உறுதுணர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றிகளை பாராட்டுக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய நம்பிக்கை நட்சத்திரம் சிறப்பு அழைப்பாளர் எதிர்காலத்தில் மிக சிறந்த இடத்திற்கு வருவார், அதற்கான விசாலமான பார்வை அவரிடம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். சிறப்பு அழைப்பாளருக்கு உங்கள் சார்பாக நன்றி, வணக்கம், பாராட்டு. சந்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம்.